ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி லேர்னிங் சேனல் மூலமாக அவங்க எல்லாரையும் திரும்பவும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சாரி, ஒரு 5 days ஆகிடுச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ அதுக்கெலாம் சேர்த்து உங்களுக்கு அந்த வீக்கெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு நான் கன்டினியூஸாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரிவைஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே ஹிஸ்ட்ரி வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த கண்டினியூஸ்லேயும் நம்ம வந்து நிறைய ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இடையில நம்ம கொஞ்சம் தமிழும் பார்க்கலாம். ஸோ இந்த 20 days உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் நான் கட்டாயம் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சிலபஸ் இந்த 20 days நம்ம 100% நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th standard ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இடைக்காலம், அதாவது மினிவல் ஏஜ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இடைக்கால ஐரோப்பா. ஸோ இடைக்கால ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய வரலாற்றில் கிபி 600 1500 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தை தான் நம்ம வந்து இடைக்கால ஐரோப்பா அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இருண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த கிபி 600 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ இந்த இடைக்கால ஐரோப்பா வந்து 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. முதல் பகுதி என்ன அப்படின்னா, ரொமானிய பேரரசு வீழ்ச்சி, அதாவது கிபி 1000, இது வந்து முதற் பகுதி. ஸோ அதுக்கப்புறம் கிபி 1000 to 1500 வரைக்கும் இருக்கிறது வந்து இடைக்காலத்தோட பிற்பகுதி. ஸோ இந்த மாதிரி 2 காலமாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இடைக்காலம் வந்து ரோமானிய பேரரசு வீழ்ச்சியிலேருந்து தான் இடைக்காலமே வந்து துவங்க ஆரம்பிக்குது. ஸோ இது ஏன் வந்து இடைக்கால ஐரோப்பாவை நம்ம வந்து இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்கள், அது மாதிரி புதுசாக ஒரு சமுதாய தோற்றங்கள் இது ஃபுல்லாகவே இருந்ததுனால மைய அரசோட அதிகாரங்கள் ஃபுல்லாகவே பலவீனம் அடைய ஆரம்பித்தது. ஸோ இது மூலமாக மக்கள் வந்து அவங்களுடைய ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி கொண்டு வந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய சமயம் வந்து புதுசாக வந்து தோன்ற ஆரம்பித்தது. ஸோ இதெல்லாமே வந்து உலக நாடுகளில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினதாக நம்ம அறியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இடைக்கால ஐரோப்பிய வரலாற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இடைக்கால ஐரோப்பிய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது கிழக்கு ரொமானிய பேரரசு அல்லது பைசாண்டிய பேரரசு அப்படின்ற பேரரசு. ஸோ இந்த பேரரசு வந்து எந்த இடத்த தலைநகரமாக கொண்டு உருவானது அப்படின்னா, கான்ஸ்டாண்டி நோபல். ஸோ இந்த பேரரசு வந்து 1400 வரைக்கும் கிழக்கு ஐரோப்பா வந்து முழுமையாக ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஸோ ரொமானிய வீரர்கள் வந்து வீரம், வெற்றி, ஸோ அவங்களோட திறமைகள் வந்து ரொம்ப வெளிப்படுத்தினாங்க. ஸோ இவங்களோட திறமையினாலையும் அறிவினாலையும் தான் வந்து சிறந்த ஆட்சியாளர்கள் ஃபுல்லாகவே வந்து இடைக்காலத்தில் தோன்ற ஆரம்பித்தாங்க. ஸோ ரோம பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா கிபி 800 வந்து பேரரசர் சார்லமேன் அவரோட பேரரசை வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி இந்த பகுதியில் ஃபுல்லாகவே ஏற்படுத்தினார். ஸோ இவர் இறந்ததுக்கப்புறமா கிபி 1000 வந்து புனித ரோம பேரரசு வந்து உருவாச்சு. ஸோ இந்த மாதிரி 14th century இறுதியில் வந்து ஐரோப்பிய அரசியலில் வந்து பல மாற்றங்கள் வந்து நடந்தது. ஸோ நிறைய ஆட்சியாளர்கள், ஸோ இது மூலமாக நிறைய மாற்றங்கள் வந்து நடந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ரோம் நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரோம் நகரம் அப்படின்றது வந்து ஒரே நாளில் அந்த நகரம் வந்து உருவாக்கப்படலை. ஸோ அது மாதிரி ரோம பேரரசோட வீழ்ச்சியுமே வந்து திடீர்னு ஒரு நாளில் ஏற்படலை. ஸோ ரொம்ப நாளாகவே வந்து நடந்துகிட்ருந்தது. ஓகே, ஸோ ரோம பேரரசோட வீழ்ச்சி வந்து 2nd century அப்புறமா துவங்க ஆரம்பிச்சது. ஸோ கிபி 476 வந்து ரோம பேரரசு முழுமையாக வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சது. ஸோ ரோம பேரரசு வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான பேரரசர்களுமே வந்து ரோம் நகரை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னா, டயோக்லிசியன், அதுக்கப்புறம் வந்து பேரரசர் முதலாம் கான்ஸ்டாண்டைன், அதுக்கப்புறம் பேரரசர் முதலாம் தியோடோசிடஸ். ஸோ இவங்க ஃபுல்லாகவே வந்து திறமையான ஒரு பேரரசர்கள். ஸோ இவங்களுமே வந்து ரோம் நகரை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ இவங்களுடைய பேரரசு வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து என்ன அப்படின்னா,
அதாவது சீசரோட வலிமையான ரோமானிய பேரரசு வந்து எப்படிலாம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல்ல வந்து இயற்கையாக வந்து அழிவு ஏற்பட்டது. அதாவது இயற்கையாக இயற்கை அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழல் இது மூலமாக அழிய ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இயற்கை சீற்றங்கள், அதாவது சூறாவளி, பூகம்பம், தீ, வெள்ளம் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ரொமானியர்களோட பழமை வாய்ந்த பண்புகளான ஒழுக்கம், அரசு கட்டுப்படக்கூடிய கடமை, இதை ஃபுல்லாகவே அவங்க வந்து இழந்ததும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்ததுனால அவங்க வந்து நன்னடத்தை இழந்து ஒழுக்கக்கேடுகள் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையோட வளர்ச்சி வந்து ரொமானிய பேரரசில் ஒரு பெரிய பேரரசாக வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த திருச்சபை வந்து ரொமானிய பேரரசுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அதாவது கொள்கையிலையும் சரி நம்பிக்கையிலையும் சரி அரசுக்கு எதிராக இவங்க வந்து செயல் புரிஞ்சதுனாலையும், ரோம பேரரசு வந்து அரசியல் அமைப்பு ஆட்சியை இழந்ததுனாலையும் வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊழல், ஆடம்பர வாழ்க்கை, இது ஃபுல்லாகவே இன்னும் அளவுக்கு அதிகமாக ரொமானிய பேரரசு வந்து வீழ்ச்சியடைகிறதுக்கு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பேரரசை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து உட்படுத்தப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொமானியர்கள் வந்து அவங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட காலனி நாடுகளையுமே வந்து சரியாக நடத்தலை. ஸோ இது மூலமாக ஒரு சீரான நிர்வாகம் இல்லாததுனால ஒரு பலவீனமான நிலை, அதாவது ஆட்சியை ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு பலவீனமான நிலை, அடிக்கடி ஏற்படக்கூடிய போர். ஸோ இது மூலமாக ரொமானிய பேரரசு வந்து வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. ஸோ இவங்களோட வீழ்ச்சி அடைகிறதுக்கு என்னென்ன எந்தெந்த மாதிரியெல்லாம் இவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, வர்த்தகத்துலேயும் தொழிலையும் இவங்க வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலனி நாடுகளில் இருக்கக்கூடிய முதலீடுகளை ஃபுல்லாகவே வந்து தப்பான வழியில் சுரண்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு உழைக்காமல் அடிமைகளை வச்சு வேலை வாங்குறது விரும்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் போர் வந்து அதிகமாக புரியணும் அப்படின்றதையும் விருப்பம் வந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கொள்கை அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசு ஆட்சி முறை தான். ஆனால் நடைமுறையில் வந்து மன்னராட்சி தான் இருந்தது. ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு மதிப்பாக இருக்கக்கூடிய பேச்சுரிமையை வந்து இழந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் செனட் மற்றும் பொது அவை இது ஃபுல்லாகவே வந்து பிரபுக்கள் வந்து நிறைந்தவையாக இருந்தது. ஸோ எதேச்சதிகாரிகள் வந்து ஆட்சிக்கு வரும்போது அவங்களோட உதவியாளர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா செனட் வந்து இருந்தாங்க. ஸோ இது மூலமாக சமுதாயத்தில் ஏகப்பட்ட குழப்பம் வந்து நடந்தது. ஸோ மக்களுக்கு வந்து ஆட்சி செய்கிறவங்க மேலே ஒரு அதிருப்தியான எண்ணம் இருந்ததுனால ரோம பேரரசு வந்து அழியிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரோம பேரரசில் வந்து மன்னருக்கு பிறகு அவரோட வாரிசு தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டமும் இல்லை. ஸோ இது மூலமாக உள்நாட்டு குழப்பங்கள், யார் ஆட்சியை பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் பல விதமான குழுக்கள் வந்து உருவானது, அலிசன் நடவடிக்கை, ஸோ இதெல்லாம் வந்து பேரரசு வந்து பலவீனமடைய செஞ்சது. ஸோ இந்த மாதிரி பரந்த பேரரசு, அடிக்கடி நடந்த உள்நாட்டு போர், ரொமானியர்களோட ஆடம்பர வாழ்வு, அவங்களுடைய ஆட்சி முறை, குழப்பமான ஒரு சமுதாய சூழ்நிலை, அதிக வரி, காட்டு மிராண்டிகளோட படையெடுப்பு, இது ஃபுல்லாகவே ரோம பேரரசோட வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, முரட்டு கூட்டத்தினரின் படையெடுப்பு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரோம பேரரசு வந்து வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முரட்டு கூட்ட அமைப்பினர் வந்து படையெடுத்தாங்க. ஸோ இவங்களுடைய படையெடுப்பு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்ததுனாலேயே பேரரசு வந்து இன்னும் அதிகமாக சிதற ஆரம்பிச்சது. ஸோ கோத்துகள், ஹீனர்கள் மற்றும் வாண்டல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முரட்டு கூட்டத்தினர் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக ரோம பேரரசில் வந்து நுழைய ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, அவங்க வெற்றி பெற்ற பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களை கொள்ளை அடிக்கணும் அப்படின்றதான் வந்து இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தோட கொள்கையாக இருந்தது. ஸோ இந்த தேசப்பற்று இல்லாத முரட்டு கூட்டத்தை சேர்ந்த படைகள் வந்து சந்தர்ப்ப கிடைக்கக்கூடிய நேரத்துலலாம் அரசருக்கு எதிராக வந்து புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி முரட்டு கூட்டத்தினரோட தாக்குதல் உள்நாட்டு அமைதியை வந்து ரொம்ப சீர்குலைக்க ஆரம்பித்தது. ஸோ இந்த நிலையில் அரசர் வந்து மக்கள்கிட்ட வந்து வரி வசூல் செய்கிறத வந்து தவற விட்டுட்டார்.
யா எந்த பிரச்சனை மூலமாக அப்படின்னா இந்த முரட்டு கூட்டத்தினரோட தாக்குதல் மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து உணர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் தான் மன்னர், பிரபுக்கள், மக்கள், ஸோ இவங்க ஃபுல்லாகவே ஒரு புதிய முறையான நிலமானிய முறை பாதுகாப்பு, புது வகையான உரிமை சட்டம் அப்படின்ற அடிப்படையில் வந்து இவங்க அரசராட்சியை வந்து கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க, அதாவது பயப்பட ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிலமானிய முறை. நிலமானிய முறை அப்படின்னா இடைக்காலத்தில் நிலமானிய முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறை. நிலமானியம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபியர்ட் ஆர் பிஎஃப் அப்படின்ற மீனிங், அதாவது பியர்டு அண்டு பிஎஃப். ஃபியர்டு கார் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லத்தீன் மொழியிலேருந்து வந்த எழுத்து தான் நிலமானியம். ஸோ நிலத்தை வந்து மானியமாக, அதாவது கொடை பிரித்து இராணுவ உதவி பெறுறதுக்காக அளிக்கப்படக்கூடியதுக்கு தான் வந்து நிலமானியம் அப்படின்ற ஒரு பேர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு முறை இடைக்காலத்தில். ஸோ இந்த முறையை வந்து முக்கியமாக யார் சார்ந்திருந்தாங்க அப்படின்னா வேளாண்மையை பண்ணக்கூடிய மக்கள் வந்து இதை சார்ந்திருந்தாங்க. ஸோ மக்கள், அது மட்டும் இல்லாமல் குடியானவர்கள், ஸோ இந்த மாதிரி பெறப்படக்கூடிய நிலங்களுக்கு வந்து பிரபுட்டிருந்து ஊதியம் இல்லாமல் நிலத்தில் வந்து உழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ இது மூலமாக இந்த நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை, அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய பொருளை வந்து ஒரு சிறு பகுதியை வந்து வாடகையாகவோ இல்லை வரியாகவோ வந்து அரசுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இது ஒரு முறை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நிலமானிய முறையோட சிறப்பு என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிலமானிய முறை அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு சமுதாய அமைப்பு நிர்வாக முறையாக வந்து இருந்தது. ஸோ அதாவது நில உடைமையாளர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது மட்டும் இல்லாமல் எல்லா நிலமுமே வந்து அரசுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஸோ அரசர் வந்து அவரோட அரசை பல மானியமாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரபுக்கும், இராணுவ பணிக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பணிக்கும் வந்து கொடுப்பாரு. ஸோ இது மாதிரி ஃபிஷப் மற்றும் குருக்கள் இவங்களும் நிலமானிய முறைப்படி நிலங்களை வந்து வழங்கினாங்க. ஸோ இதுக்கு பதிலாக அரசர் வந்து அவருக்கு நெருக்கடியோ இல்லை ஆபத்தோ வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களோட உதவியை வந்து பெறுவார். யாரோட உதவி அப்படின்னா இந்த நிலப்பிரபுக்கள்கிட்ட இருந்து உதவியை பெறுவார். ஸோ இந்த மாதிரி நிலமானிய முறை வந்து அரசியல் ரீதியாக தான் வந்து அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் மானியதாரர்கள் யார் வந்து அந்த நிலத்தை உழுகிறாங்களோ அவங்க தான் மானியதாரர்கள். ஸோ இவங்க வந்து நிலத்தை இன்னும் பல பகுதியாக பிரித்து இன்னும் சிறுநில உடைமையாளர்கள், அதாவது பாரன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாரன்கள், மனோர்கள், விவசாயிகளுக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலமானிய முறையில் வந்து நிலமானியதாரர்கள் வந்து மானியதாரர்கள், பாரன்கள், மனோர் அப்படின்னு சொல்லி மூணு வகையாக பிரிக்கப்பட்டாங்க. ஸோ இது மூலமாக என்னென்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலமானிய முறை வந்து மக்களை குழப்பத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு நிறுவன அமைப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இடைக்கால சமுதாயத்தில் அமைதி, பாதுகாப்பு, ஒழுக்கம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது வந்து நிலமானிய முறை தான். ஸோ ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் பொறுப்புகளை ஒவ்வொருத்தருமே வந்து பகிர்ந்திருக்கு மூலமாக புதிய அரசியல் வளர்ச்சி வந்து உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகம் வந்து பின் வரக்கூடிய நூற்றாண்டுகளில் தோன்றதுக்கான வழியும் வந்து இந்த நிலமானிய முறை வந்து வகுத்தது. ஸோ ஆட்சி செய்வோர் வந்து படைகளில் வந்து பணியாற்றவங்க, நிலமானிய உடைமையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட இராணுவ வேளாண்மை கடமைகளை வந்து நிர்ணயித்தாங்க. ஸோ ஒருமித்த நிலமானிய பொருளாதார முறை வந்து ஐரோப்பாவை ஒரு குழப்பமான நிலையிலிருந்து காப்பாற்றினது. ஸோ நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் வீரர்களோட திறமை, வீரம், மக்களிடையே தியாக உணர்வையும் பக்தியையும் ஊக்குவித்தது. ஸோ இது ஃபுல்லாகவே நிலமானிய முறையோட சிறப்புகள். தீமைகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே நன்மை இருந்தால் தீமை இருக்கணும் இல்லையா. ஸோ நிலமானிய முறை வந்து பாரன்களோட ஆதிக்கத்தை வந்து கொண்டு வந்தது. பாரன்கள் வந்து யார், மானியதாரர்கள், அதுக்கப்புறமா வந்து பாரன்கள் அவங்கக்கிட்டேருந்து வந்தவங்க வாங்குறவங்க. ஸோ இந்த பிரபுகள்கிட்ட ஏற்பட்ட பொறாமை வந்து மன்னருக்கும் பிரபுகளுக்கும் இடையே வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுறதுக்கான வழியை வந்து ஊக்குவிச்சது. ஸோ இது மூலமாக மன்னர் வந்து எதுக்கும் நிலமானிதாரர்களோட படை உதவிக்காக சார்ந்திருக்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்குனாங்க. ஸோ காலப்போக்கில் நிலமானிய உடைமையாளர்களாகவே வந்து மாறிய திருச்சபை
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, திருச்சபை அவங்க ரொமானிய பேரரசு வீழ்ச்சியடைகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு சொல்லி. ஸோ ஸோ போப்பாண்டர்களுக்கும் மன்னருக்கும் இடையே வந்து பிரச்சனை உருவாக ஆரம்பித்தது. ஸோ நிலமானிய முறை வந்து நிலையான தேசிய அரசை கொண்டு வருவதற்கு எதிராக அமைஞ்சது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நிலமானிய பிரபுக்கள் வந்து மக்கள் மீது கடுமையாக ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க வந்து மேலும் அரசர்கிட்டருந்தோ இல்லை சக பிரபுக்கள்கிட்ட இருந்தோ போரிட்டு, அதாவது போர் புரிஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ பேரரசில் ஒரே மாதிரியான போர் பயிற்சி வந்து இப்போ நாட்டோட எல்லா படைகளுக்குமே வந்து கொடுக்க முடியாத ஒரு நிலை அடைஞ்சிது. ஸோ மானியத்துக்கு மானியம் அப்படின்றப்போ பல வகையான முறை நீதி இது ஃபுல்லாகவே பின்பற்றினாங்க. ஸோ ஏழை பணக்காரன் அப்படின்ற இரு வகையான சமுதாயம் தோன்றதுக்கு இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட ஆரம்பித்தாங்க. திருச்சபை வந்து மிகப்பெரிய நிலமானிய அமைப்பாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி நிலமானிய முறை வந்து மன்னருக்கும் திருச்சபைக்கும் இடையே வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் நிலமானிய முறை வந்து சமுதாயத்தில் வசதி உள்ளவங்க வசதியற்றவங்க அப்படின்ற ஒரு நிலையை வந்து உருவாக்கி சீரழிக்க ஆரம்பித்தது இந்த திட்டத்தை. ஸோ கல்வி வளர்ச்சி, கல்வி கற்றல் வளர்ச்சி இதுவுமே வந்து முழுமையான அளவில் வந்து செயல்படலை. ஸோ நீதி வந்து ரொம்ப கேலி கூத்து ஆகக்கூடிய ஒரு நிலைமையும் இந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிலமானிய வீழ்ச்சி வந்து பார்ப்போம். ஸோ நிலமானிய வீழ்ச்சி பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நிலமானிய வீழ்ச்சி அப்படின்னா 12வது நூற்றாண்டுக்கு முன்னாடியே நிலமானியம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து சமுதாய அமைப்புலையும், அதே மாதிரி 13வது நூற்றாண்டில் வந்து இந்த நிலமானிய முறை வந்து அரசியல் அமைப்புலையும் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஸோ பூர் சிவாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நடுத்தர வர்க்கமும் சரி, ஏகாதிபத்திய ஆட்சியும் சரி, அரசியலில் வந்து ஒரு சில மதிப்பீடுகளை வந்து மாற்றினாங்க. ஸோ ஐரோப்பாவில் பல பகுதியில் தோன்றின இந்த நிறுவனங்கள் ஃபுல்லாகவே நிலமானிய முறையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிலுவை போர், துப்பாக்கி மருந்து மற்றும் வெடி மருந்து கண்டுபிடிப்பு, ஸோ இந்த கண்டுபிடிப்பு மூலமாக நிலமானிய முறை வந்து ஒரு முற்றுப்பெற ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மத நம்பிக்கைக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே வந்து போராட்டம் வந்து ஏற்பட ஆரம்பித்தது. ஸோ இந்த போராட்டம் மூலமாக மத நம்பிக்கையினர் வந்து வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறமா இந்த நம்பிக்கையோட காலம் அறிஞ்சு இது வந்து விளக்கம் பெறக்கூடிய காலமானது. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் மத நம்பிக்கை வந்து ரொம்ப வளர ஆரம்பித்தது. ஸோ நிலமானிய சட்டத்துக்கு எதிராக ரொமானியர்கள் வந்து புதுப்பிக்கப்பட்ட சட்டத்தை வந்து ரொம்ப மேம்படுத்தப்பட்ட தன்மையை வந்து புரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தாங்க. அதாவது இந்த சட்டத்தோட மேம்படுத்தப்பட்ட தன்மையை வந்து ரொமானியர்கள் வந்து புது புது சட்டங்கள் வந்து கொடுத்ததுனால இந்த சட்டம் வந்து மேன்மை அடைய ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறமா போப்பாண்டவரோட எழுச்சி. ஸோ கான்ஸ்டாண்டினோட மன்னர் காலத்திலிருந்து ரொமானிய பேரரசர்கள் வந்து திருச்சபையும் சரி கிறிஸ்தவர்களையும் வந்து ஆதரிக்க தொடங்கினாங்க. ஸோ 6வது நூற்றாண்டில் வந்து போப்பாண்டவர் வந்து திருச்சபைக்கும் ஆட்சி செய்யக்கூடிய பேரரசுக்கும் பேர் அரசர்களுக்கும் வந்து தலைவர் வந்து ஆனார். ஸோ இவர் தலைவர் ஆனதுக்கப்புறமா சில நேரங்களில் வந்து அரசர்களை விட ரொம்ப அதிகாரம் உள்ளவர்களாக விளங்கினவங்க வந்து யார் அப்படின்னா இந்த போப் அவர்கள் தான். ஸோ இதனால் ஐரோப்பாவில் வந்து போப்பாண்டவர், அரசர்கள் என ரெண்டு தலைமை முறை வந்து உருவானது. ஸோ அதுக்கப்புறமா இதுவே அரசுக்கும் திருச்சபைக்கும் இடையே வந்து ஒரு விரோதத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. என்ன முறை அப்படின்னா இந்த இரட்டை தலைமை முறை தான். ஸோ போப்பாண்டவர் வந்து ஏஸ்து கிறிஸ்தவரோட பிரதிநிதியாக கருதப்பட்டார். ஸோ இவர் வந்து திருச்சபையோட உயர்ந்த அதிகாரம் உடையராக மட்டும் இல்லாமல் அரசரை விடவும் மேலானவராகவும் இவர் வந்து கருதப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு வந்து வழிகாட்டுறது, அவங்களுக்கு ஆணைகளை வந்து பிறப்பிக்கணும் அப்படின்றத வந்து கட்டாயப்படுத்தினாங்க போப் அவர்களை வந்து. ஸோ அதுக்கப்புறமா கிறிஸ்தவர்களோட சேவை பணிகள் மூலமாக போப் ஆண்டவரோட அதிகாரம் வந்து தலைமையாக ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போப் அவர்களோட உன்னதத்தன்மை, அதாவது அவங்களுடைய மனப்பான்மை, இதை பொறுத்து வந்து மடாலயங்கள் வந்து முக்கியமாக செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ போப்போட உன்னதத்தன்மைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மடாலயங்கள் தான். ஸோ துறவிகளோட வாழ்க்கை, மடாலயங்களோட கல்வி பணி இது எல்லாமே மக்களை வந்து வெகுவாக கவர ஆரம்பிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு குறிப்பிடத்தக்க பங்கையும் வந்து சமுதாயத்தில் வந்து செயலாக்க ஆரம்பித்தாங்க. ஸோ போப்பாட்சியோட விளைவு என்னென்னலாம் நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ போப்பாண்டவரோட ஆட்சி இருந்ததுனால
மக்களுக்கிடையே வந்து ஒரு இறை பக்தி வந்திருந்தது. ஸோ ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடிய கருணை மனப்பான்மையும் வந்து சமுதாயத்தில் உருவாக ஆரம்பிச்சது. ஸோ ஒழுக்கம் நன்னடைகளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது நிறைய வந்து ஆலயங்கள் வந்து எழுப்பப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சமய பாடல்கள்னு சொல்லக்கூடிய பாமாலை கொள்கைகள் ஃபுல்லாகவே வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ போப்பாண்டவர் வந்து அவரோட ஆட்சியில் வந்து இறைவருக்கு முன்னாடி ஏழை பணக்காரன் ரெண்டு பேருமே சமம்தான் அப்படின்னு சொல்கிறதுனால சமத்துவ உணர்வு வந்து அதிகமாக வளர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் மூலமாக அறிவும் வந்து வளர்ச்சியடைய ஆரம்பித்தது. தற்போதைய தலைமுறை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த போப்பு ஆட்சி முறை தான். ஸோ புனித ரோம பேரரசு வந்து பார்ப்போம். ஸோ ரோம பேரரசு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா திருச்சபையோட அரசர் வந்து திருச்சபையோட அரசரோட சேர்ந்து ரோம பேரரசை வந்து உருவாக்குனது தான் இந்த ரோம பேரரசு. ஸோ பண்டைய கால ரோம பேரரசில் வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு வந்து இடமே கிடையாது. ஆனால் புதிய ரோம பேரரசில் வந்து கிறிஸ்தவ சமயம் வந்து அரசு சமயமாக அங்கீகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரோம் தான் வந்து அதிகாரத்தோட மைய தலைமை இடமாக வந்து மாற்றினாங்க. ஸோ இது மூலமாக புதிய ரோம பேரரசோட நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ அரசுகளை வந்து சகோதரத்துவத்தோடு ஒருங்கிணைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசர் வந்து போப்பாண்டவர்களால் தான் வந்து முடிசூடப்பட வேண்டும் அப்படின்ற கொள்கை எல்லாமே இருந்தது. ஸோ பழைய ரோம பேரரசோட பார்வையில் பார்க்கும்போது இத்தாலி முறையிலையும் சரி புதிய பேரரசு நடத்திலையும் தன்மையிலையும் சரி கிறிஸ்தவ முறை இருந்தது. ஸோ அரசர் வந்து ரொம்ப பரந்த ஒரு அதிகாரம் வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ போப்பாண்டவருக்கும் வந்து அரசரோட கட்டுப்பாட்டில் இயங்கணும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ திருப்பி போப்பாண்டவருக்கு வந்து பேரரசர்களும் மற்ற உலகமும் சொந்தம் அப்படின்ற ஒரு அதிகாரமும் வந்து அடைஞ்சிது. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் பிரிஞ்சிருந்த பல பகுதிகளை ஒரே பேரரசராக போப்பாண்டவரும் பேரரசரும் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ குடியரசு தன்மையை வந்து பலவீனப்படுத்தி பரம்பரை முறையை வந்து பலப்படுத்தினது தான் இந்த புதிய ரோம பேரரசு. அது மட்டும் இல்லாமல் புதிய ரோமானிய பேரரசு வந்து நிலமானிய பிரபுக்கள் நிலமானிய தன்மைகளையும் வந்து நசுக்க ஆரம்பிச்சது. ஸோ முக்கியமாக ஜெர்மனியில் வந்து தேசிய ஒற்றுமையை கொண்டு வந்ததுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா இந்த புதிய ரோம பேரரசு தான். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து ஃப்ரான்ஸு மற்றும் ஸ்பெயின் இந்த மாதிரியான நாடுகள் உருவாகிறதுக்கும் ரோமானிய பேரரசு வந்து காரணமாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நகரங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கல்வியில். ஸோ புதிய நகரங்கள் வந்து எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா கைவினை தொழில் வாணிபத்திற்கு. ஸோ இதுக்கு மைய இடமாக வந்து புதிய நகரங்களை வந்து இடைக்காலத்தில் உருவாக்குனாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து நகரம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ கலைத்தொழில் கலைஞர்கள் எல்லாருமே பெருகிறதுக்கு பெரிய அளவில் வந்து இந்த புதிய நகரங்கள் வந்து இடமளிச்சது. அது மட்டும் இல்லாமல் பெரிய வியாபாரம் வந்து அதாவது வியாபாரம் வந்து பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சது. நகரங்கள் வந்து வளர வளர மேற்கு ஐரோப்பியர் வந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளோடு வந்து வாணிபம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இத்தாலியோட அமைவிடம் வந்து ஏற்றதாக இருந்ததுனால அதிகமான நன்மையும் வந்து கிடைச்சது. ஸோ ஜெனீவா பிளாரன்ஸ் வியனா இந்த மாதிரியான நாடுகள் வந்து வர்த்தக மையமாக ஆரம்பித்தது. ஸோ ஜெனீவா வெனிஸ் எல்லாமே கடற்கரை நகரங்களாக அமைஞ்சதுனால பிளாரன்ஸ் பிசா மிலான் இந்த இடங்கள் ஃபுல்லாகவே வாணிப வளத்தடங்களாக இருந்தது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஜெனீவா வெனிஸ் அப்படின்றது வந்து கடற்கரை நகரம், பிளாரன்ஸ் பிசா மிலான் அப்படின்றது வந்து வாணிப வழித்தடம். ஸோ ஆலன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகளில் வந்து பல துறைமுகங்கள் வந்து வர்த்தக மையங்களாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நகரங்கள் எல்லாமே இடைக்கால ஐரோப்பிய நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு முக்கியமான மையமாக விளங்க ஆரம்பிச்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கல்வி முறை தான். கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் முந்தைய இடைக்காலகட்டத்தில் வந்து திருச்சபை வந்து மக்களுக்கு கல்வியை வந்து புகட்ட ஆரம்பித்தாங்க. இலக்கியம் கணிதம் வேதாந்தம் தர்க்க சாஸ்திரம் இந்த மாதிரியான பாடங்களை வந்து கற்பித்தாங்க. சில மடாலயங்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய மையங்களாகவும் விளங்கப்பட்டது. ஸோ நிறைய பல்கலைக்கழகமும் வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ துறவிகள் வந்து பல்கலைக்கழகத்தை வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ வேதாந்தத்திற்கும் தத்துவத்திற்கும் முக்கியத்துவம் வந்து அளிக்கப்பட்டது.
வரலாறும் அறிவியலும் வந்து நிராகரிக்கப்பட்டது. ஸோ புத்தகங்கள் வந்து கைகளாலேயே வந்து எழுதுனாங்க. ஸோ சட்டம் பயில்றதுக்கு வந்து போலக்னா பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருந்தது. ஸோ இந்த பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், போலக்னோ பல்கலைக்கழகம். ஸோ ஸ்பெயின் பல்கலைக்கழகத்தில் அராபிய மொழியும் எபிரேய மொழியும் வந்து போதித்தாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டோட பாரிஸ் பல்கலைக்கழகம் மாதிரி இங்கிலாந்தோட ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் வடிவமைக்கப்பட்டது. ஃப்ரான்ஸில் பாரிஸ் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தில் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இஸ்லாமியர்கள். ஸோ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு ஆசியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாலைவன பகுதியான அரேபியா, இது வந்து இஸ்லாமிய சமயத்தோட பிறப்பிடமாக இடைக்காலத்தில் வந்து விளங்குது. ஸோ இடைக்காலத்தில் இஸ்லாமிய சமயத்தோட பிறப்பிடம் என்ன அப்படின்னா தென்மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய அரேபியா, இது ஒரு பாலைவன பகுதி. ஸோ நிறைய போர்க்குணம் எடுக்கக்கூடிய குடியினரை ஒன்றுபடுத்தி ஏற்படுத்திய ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான சமயம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய சமயம் தான். ஸோ இஸ்லாமிய சமயத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முகமது நபி அவர்கள் தான். ஸோ இஸ்லாமிய சமயம் வந்து ஒரே கடவுள் அப்படின்ற கொள்கையை வந்து பின்பற்றி உயர்ந்த ஒழுக்க கோட்பாடுக்கு வந்து முக்கியத்துவம் அளிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அரேபியாவில் வந்து மெக்கா மெதினா இந்த ரெண்டு நகரங்களுமே வந்து புனித யாத்திரை மையங்கள். அது மட்டும் இல்லாமல் இலக்கியம், அறிவியல், மருத்துவம், ஸோ இதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களோட நம்பிக்கை, கடின உழைப்பு அவர்களோட வெற்றிக்கு வந்து காரணம். அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளை வந்து இவங்க ஜெயிச்சு இவங்களோட ஆட்சியை வந்து விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களோட பண்பாடு வந்து மேற்கிலிருந்த கிறிஸ்தவர்களையும் கிழக்கு பகுதியிலிருந்த செல்வந்த கிறிஸ்தவர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருந்தது. ஸோ கிறிஸ்தவ பண்பாட்டிற்கு வந்து பயமுறுத்தக்கூடிய தாக்குதலாக அமைஞ்சதும் இஸ்லாமிய சமயம்தான். அது மட்டும் இல்லாமல் அரபியர்கள் வந்து அவங்க ஜெயித்த பகுதிகளில் வந்து இஸ்லாமியத்தை பரப்பணும் அப்படின்னு வந்து விரும்பினாங்க. ஸோ இதனால் இஸ்லாமிய சமயம் வேகமாக பரப்பணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களோட பேரரசு விரிவடைகிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஸோ அவங்களோட பேரரசு விரிவடைக்கு முக்கியமான காரணமே வந்து அவங்களோட சமயத்தை அவங்க வேகமாக பரப்பணும்னு நினச்ச ஒரு ஆர்வம் தான். சிலுவை போர்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1095-1444 வரைக்கும் இந்த சிலுவை போர் வந்து நடந்தது. ஸோ சிலுவை போர் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ சிலுவை போர் அப்படின்னு சொல்லப்பட்ட புனித போர் வந்து மேற்கு ஐரோப்பியாவில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கிய இஸ்லாமியருக்கும் இடையே மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புனித பூமியை மீட்கிறதுக்காக ஏற்கப்பட்ட ஒரு போர், அதாவது ஏற்பட்ட ஒரு போர். அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து மேற்கு ஐரோப்பியாவில் இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் வந்து துருக்கியால் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற மத்திய கிழக்கு பகுதியில் ஒரு பகுதி இருந்தது, அதை புனித பூமின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மீட்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டை தான் சிலுவை போர். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே கிறிஸ்தவர்களோட நினைவு சின்னம் இருக்கக்கூடிய இடமான புனித இடத்திற்கு புனித யாத்திரை செல்லணும் அப்படின்றத வந்து அவங்களோட கடமையாக வந்து கருத ஆரம்பித்தாங்க. ஸோ ஜெருசலேம் அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்த வந்து 1071 துருக்கியர்கள் வந்து எகிப்திய பதுமித் காலிப்டிருந்து கைப்பற்றியிருப்பாங்க. அதாவது துருக்கியர் எகிப்திய பதுமித் காலிப் இவர்கிட்டருந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ கிபி 1076 வரைக்கும் காலிப்புகளோட சகிப்புத்தன்மை மூலமாக கிறிஸ்தவர்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்பட்டிருக்காது. ஆனால் 1076 சகிப்புத்தன்மை இல்லாத செல்ஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியர் வந்து ஜெருசலேமை வந்து கைப்பற்றியிருப்பார். ஸோ இவர் ஜெருசலேமை கைப்பற்றதுனால இவரோட சித்திரவதையிலிருந்தும் துன்புறுத்தலிருந்தும் பாதுகாக்கிறதுக்காக நடக்கப்பட்ட ஒரு போர் தான் சிலுவை போர். ஸோ போப் 2ஆம் அர்பன் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களையும் ஒன்றுபடுத்துறதுக்காக அழைப்பு விடுத்தார். ஸோ பல காரணங்கள் வந்து இந்த போருக்கு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மத ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களோட சமய கடமையை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ இதை பயன்படுத்தி சிலர் கொள்ளையடிக்கவும் வழிப்பறி செய்யவும் வந்து
ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுடைய போர் திறமையும் வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ சிலுவைக்கும், சிலுவைன்னு சொல்லக்கூடியது வந்து கிறிஸ்தவர்கள், பிறைன்றது வந்து இஸ்லாம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த இந்த 8 சிலுவை போரில் முதல் 4 சிலுவை போர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிளர்மான்ட் கவுன்சில் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா கிறிஸ்தவர்கள் அனைவரும், அதாவது கிளர்மான்ட் கிறித்தவர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளர்மான்ட் கவுன்சில் மாநாடு வந்து கிறித்தவர்களுக்கு. ஸோ அனைவருமே தங்களோட ஆடையில் வந்து சிலுவையை சின்னமாக வந்து அணிய ஆரம்பித்தாங்க. ஸோ இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட கொடிகளில் வந்து பிறையை வந்து வரைஞ்சாங்க. ஸோ அதனால தான் இந்த சிலுவை போர் வந்து சிலுவைக்கும் பிறைக்கும் நடந்த போர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளின் சிலுவை போர் இதான் முதல் முதல்ல நடந்தது. ஸோ கிபி 1212. ஸோ இது வந்து சிறுவர்களோட சிலுவை போர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மற்றும் பிரான்சின் ஸ்டீபன் அவங்களுடைய தலைமையில் வந்து இந்த சிலுவை போர் வந்து நடைபெற்றது. ஸோ கடவுள் வந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துவார், அவர்களோட வீர செயல்களில் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க இதே பூர்வமாக நம்பினாங்க. ஸோ போதிய ஆயுதம் எதுவுமே இல்லாமல் குழந்தைகள் இப்போற நடத்தினதுனால யாருமே இத்தாலிக்கு அப்புறமா முன்னேறலை. ஸோ இந்த போர் மூலமாக அதிகமானோர் வந்து பசியாலையும் பட்னியாலையும் உயிரிழந்தாங்க. செகண்ட் வந்து என்னென்ன காரணங்கள்னு பார்ப்போம். சிலுவை போர்கள் வந்து வெகு தொலைவில் தனிமையாக மருத்துவ வசதி இல்லாத பகுதிகளில் வந்து நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஆர்வமும் பலத்தையும் இந்த போர் வந்து இலக்கு செஞ்சது. ஸோ இவங்களோட முக்கியமான நோக்கமான புனித பூமி ஜெருசலத்தை மீட்கணும் அப்படின்ற முயற்சியும் வந்து ஒடுக்கப்பட்டது. ஸோ சிலுவை போர்கள் வந்து திட்டமிட்டபடி நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை, ஒழுக்கமின்மை இது இருந்தது. ஸோ இது மூலமாக போப்பாண்டவருக்கும் பேரரசுக்கும் இடையே வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்து நடைபெற ஆரம்பிச்சது. ஸோ பைசாண்டியரோட திறமை இல்லாத ஒரு அரசும் சிலுவை போர் வந்து தோல்வி அடைகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஆகும். ஸோ சிலுவை போரோட விளைவுகள் என்னென்னு பார்ப்போம். ஸோ பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய புனித இடத்தை மீட்கிறதுல சிலுவை போர் வீரர்கள் வந்து தவறிட்டாங்க. ஸோ அதனால இந்த போர் ஸ்பெயின் போர்ச்சுக்கல் நாட்டில் வந்து புதிய கிறிஸ்தவ அரசு அமைக்கிறதுக்கு வந்து வழி செய்ய ஆரம்பிச்சது. ஸோ பைசாண்டியரோட அதிகாரமும் பெருமையும் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இவங்களால அவங்க இழந்த பெருமையை வந்து திரும்பியும் மீட்க முடியல. ஸோ வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய் மாதிரி இந்த போரோட நிகழ்ச்சி வந்து பால்டிக் கடற்கரையில் இருந்த மக்களையும் ஜெர்மானிய மக்களையும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றக்கூடிய சக்தியாக ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சது. ஸோ நிலமானிய திட்டம் வீழ்ச்சிறதுக்கு காரணமும் இந்த சிலுவை போர் தான். ஸோ இராணுவ சட்டங்களையும் வந்து இந்த போர் பாதிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் போப்பாண்டவரோட அதிகாரமும் செல்வாக்கும் உயர்ந்தது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பயணங்களை கடந்து சிலுவை போர்கள் வந்து நடந்ததுனால புதிய நிலவழி கண்டுபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது. ஸோ போர்ச்சுக்கல், ஸ்பெயின் இந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து புதிய வியாபார வழிகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ கடல் வழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுனால திசை காட்டக்கூடிய கருவியும் வந்து பயன்பட்டது. ஸோ இதனால் கப்பல் கட்டும் தொழில் வந்து வளர்ச்சியடைய ஆரம்பிச்சது. ஸோ சிலுவை போர் வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்து 16வது நூற்றாண்டில் தான் வந்து மறுமலர்ச்சியே வந்து தோன்ற ஆரம்பிச்சது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இடைக்காலம் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ண ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் ஹிஸ்ட்ரி ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லோரும் விரும்புகிற உங்களுடைய அரசு வேலை கனவு நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார்